ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா தமிழ் சேனல். பிபி சிக்ஸ் உடைய டே 35 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிக் பாஸில் வந்து எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ட்விட்டர்லையும் சரி ரிவ்யூவர்லையும் சரி நினைக்காத ஒரு பாயிண்ட் எடுத்து இன்றைக்கி பேசின விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு அப்படியாக நம்பர் நான் அந்த கமல் சார் பண்ண நிறைய தக்லைஃப் மூமெண்ட்டு வேறு லெவல் பொலிட்டிஷியன் பாயிண்ட்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அசீம் பாவம் கெட்டவனாக இருக்கிறதா நல்லா நான் கோபத்தில் இருக்கிறாப்புல நேற்று தகட்டதுன்னு சொல்லி குத்துனானுங்க, இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லி ரெட் மார்க் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல பாவம் மனுஷன். அப்புறம் மிக்சர் சாப்பிட்ற ஒரு 5 கேண்டிடேட் உள்ள இருக்கிறானுங்க. சும்மா நல்லா பேசுனாலும் கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகமாக இருக்குது. ஆனால் மகேஸ்வரி வெளியே போனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மிஸ்டர் இவா தமிழ் சேனல். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் தான் அமிச்சாங்க. நைட் வந்து பேசிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு, மாதிரி கிளாப்ஸ் அதிகமாக வந்ததில் அதனால் தலைச்சு வந்து அப்செட் ஆகிட்டாங்க போல. ஸோ அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இவா மைனா ஆயிஷா மணிகண்டன் சொல்லிட்டு கிளாப்ஸ்லாம் அதிகமாக வரதாமா செய்யும், அதெல்லாம் யோசிக்காத, நீ உன் மைண்ட் செட்டில் விளையாடு, தப்பு பண்ணால் திருத்திக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ தனலட்சுமி வந்து தப்பு பண்ணலன்ற மாதிரி தான் வாதமே இருந்திருக்கும், தப்பு பண்ண மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. கிளாப்ஸ் கம்மியாக இருக்குது, கிளாப்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வெளியே போயிடுறேன், எங்கள் அம்மா கிட்ட போகிறேன், தாத்தா கிட்ட போகிறேன், செத்து போனேன் தாத்தா கூப்பிட்றாரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ண அப்புறம் நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாமல் பண்ணியிருப்பாங்க தனலட்சுமி. அப்புறம் கமல் சார் எவ்வளோ வந்தாப்புல கோச் சுட்டில் மாசாக இருந்தாப்புல நேற்று ரிசர்ஸ் பற்றி பேசுகிற பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு வின்னிங் பற்றி பேசியிருப்பாரு. எப்படி வேணா வின் பண்ணலான்னு இருக்கக்கூடாது, அப்படி வின் பண்ணீங்கன்னா ஏமாற்றி வின் பண்ணுறது அடுத்தவங்களுக்குனா பிரதிபலிப்பாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது உறுத்திட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்ணாடி பார்க்குறப்ப நீங்கள் ஃபேக்கர் தான் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒன்லைனில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை பற்றி எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் பார்க்கலாம் சொல்லிட்டு அகம் டிவி வெளியே அகத்துக்குள்ளிருப்பாரு, உள்ளே போயிருப்பாங்க டாஸ்கில் போயிட்டு இருப்பார் கமல் சார். அங்கே போர்டு இருக்கும், அந்த போர்டில் ரெட் கலர் ஸ்டாம்ப் இருக்கும், க்ரீன் கலர் ஸ்டாம்ப் இருக்கும், அது உங்களுக்கு துணையாக இருக்காங்க, உங்களை தானே கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறவங்கள க்ரீன் கொடுங்க, இவங்க இருக்கிறது எனக்கு அந்த மைனஸாக இருக்கிறது ரெட் அடிங்கன்னு இருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப்ல இருந்து கேம் ஆரம்பிச்சிருக்கோம். அசிங்க கொஞ்சம் பாயிண்ட் நல்லா இருந்தது, ரெட் வந்து ரஷிதா கொடுக்குறான், ரியல் ஃபேக்காக இருக்க மாதிரி தெரியுது, வெளியே மழை பெஞ்சா கூட அது அசிங்க தான் காரணம்ன்றாங்க. எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்குது, குழப்பமாகவும் இருக்குது. மாஸ்டர் சொல்லியிருப்பார் நான் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, குயின்சியை நான் பொண்ணாக பார்க்குறேன் இருப்பாரு. பொண்ணாக ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒருத்தர கஷ் பண்ணிட்டு இருப்பியா, நல்லா பண்ணுற அப்பா வேலையை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. மறிய பேர் சொன்ன பேர் வந்து சிவின் தான், என்னோட மோட்டிவேஷன், என்னோட ட்ரீம், கேமை சூப்பராக விளாட்றாங்கன்னு சொல்லி சொன்ன விஷயம் எல்லாமே வந்து சிவனை பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஹசிமையும் தனலட்சுமியும் மகேஷ்வரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கோவப்படுறாங்க, பட் அவங்க சொல்கிற விஷயத்தும் முரண்பாடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அதிகமான க்ரீன் வாங்க பார்த்தா சிவின் தான் வாங்கியிருப்பாங்க. என்ன சிவின் நல்லா க்ரீன் வாங்கியிருக்கீங்க போலே அப்படின்னு வாங்க, பில்லு எடுத்து மறைச்சிப்பாங்க, பில்லை கூட க்ரீனாக தாங்க இருக்குது அப்படின்றவாங்க. எங்கே அவங்க பச்சை கீழிங்க அப்படிதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அசீம் கூப்பிட்டுருப்பாங்க, அசீம் வந்து சொல்லியிருப்பாரு, சார் எனக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது, இதுன்றாங்க அதுன்றாங்க, ஆனால் எனக்கு இது கூட நல்லா தோணுது சார், ஏன்னா இன்னொரு பேராக உள்ளே வந்தேன், இன்னொரு தான் விளையாட்டு போயிடுறேன், வெளியே போகிறதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை எடுத்துக்கிறேன், ஸோ நான் இப்படி இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மைனஸையும் ப்ளஸ்ஸாக மாற்றிருப்பாள் அசீம் நேரத்தில். சூப்பராக அந்த பாயிண்ட் அது. அப்படி கமல் சார் கேட்டிருப்பாரு அடுத்த லீடிங்கில் இருக்கிறது வந்து தனலட்சுமி தான், அவங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருப்பாரு. தனலட்சுமி வந்து தெரியலிங்க சார், நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து நல்லது கூட சொல்லாமல் கெட்டதையும் சேர் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் எனக்கு குத்தம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனலட்சுமி சொல்லியிருக்கோம். தனலட்சுமி பற்றிய ஒரு மூணு பாயிண்ட் பண்ண இப்போ நான் சொல்லிடுறேன் ஆடிங்க. தனலட்சுமி சொல்லியிருக்கோம் எங்கள் அப்பா கூடவே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஒரு யூடியூப் சேனல் நான் பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க, அது வந்து அவங்க அப்பா கூட தான் இருக்காராம், அங்கே அவங்களுக்கு ரெண்டு வீடோ ஒரு வீடோ இருக்கான், சொந்த வீடாகவே ரெண்டு கார் வச்சுருக்காங்களா, ஒரு பைக் வச்சுருக்காங்களா, ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருக்காங்களா, அவங்க அவங்க எந்த வேலைக்குமே போலியா, டென்த்து தான் படிச்சிருக்காங்களா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபு டிக்டாக்ல வீடியோ பார்த்து மட்டும் தான் அவங்க வேலையேவான். அவங்க கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம், அவங்க அம்மா துணிக்கடவுன் வச்சுருக்காங்களாம், என்ன கஷ்டப்பட்டு எப்படி வந்தாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் நல்லா தானே இருக்குது, அவங்க பாஸ்ட் இருக்கிறதே சொல்லிட்டுருந்தாங்க, ஃபியூச்சர்ல நாங்கள் நல்லா இருக்குன்ற ஒரு பாயிண்ட் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டோரி சொல்கிறப்போ பிக் பாஸ் வரப்போ என்கிட்ட காசில் நகையெல்லாம் வச்சுட்டு தான் வந்து நான் உள்ளே வந்தேன் ட்ரெஸ் வாங்கிக்கின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சாதாரணமாக பர்ச்சேசிங் போனாங்கன்னா 2000 செருப்பு நம்ம வாங்குவோம்ல, நான் வந்து 200 செருப்பு தான் வாங்குவேன், அவங்க வந்து 5000 செருப்பு வாங்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் தான் வந்திருக்காங்க தனலட்சுமி, அதை நாங்கள் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். இப்போ எனக்கு இப்போ இரிட்டேட்டிங்காக ஆயிடுச்சு, ஏம்மா நீ புழுகலாம், அண்ட புழுக ஆகாச புழுக புழுக கூடாது புரியுதா அப்படின்னு தோணுச்சாங்க. ஆயிஷா அவர்கள் மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை சேவ் பண்ணிட்டாங்க, இந்த மாற்றத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா கேம் விளையாடுங்க சொல்லியிருப்பாங்க ஆயிஷாவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிக்கை அவர்கள் நீங்கள் சேவ் மாட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க, நீங்கள் சேவ் ஆகிட்டீங்க, பயப்படாமல் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஏடிக்கை ஆதரவு பண்ணியிருப்பாப்புல ரெண்டு பேரும் சேவ் ஆகிட்டாங்க. அப்புறம் தனலட்சுமி போயிட்டு கேமராட்ட பேசியிருக்கோம், எங்கள் தாத்தா எனக்கு ஃபோன் பண்ணார், அவர் செத்துட்டார்ல, அவர் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரான் கூப்பிட்றான்னு சொல்லியிருக்கோம். அது பிக் பாஸ் வந்து கண்டிருக்கவே மாட்டார், சைலண்டாக விட்டுங்கிற எனக்கு தெரிஞ்சு, அது என்ன மாதிரி கேட்டகிறதுன்னு எனக்கு தெரிலங்க, ஒஸ்ட்டாக இருக்குது. கமல் சார் போயிட்டு வந்துருப்பா, வந்துட்டு ஸ்வீட் கம்பெனி நடத்துனீங்களே எப்படி போச்சுலாம், ஓகேவா, யார் வின் பண்ணது அப்படின்ட்டு இருப்பாரு. சார் நான் சார் வின் பண்ணேன், ஆடே வந்து தலை நீட்டுப்பா வெட்டுப்பா ஆடன்னு சொல்லிட்டு, ஓகே மணிதா வின் பண்ணி தலட்சுமி சூப்பர் சூப்பர், டீம் மெம்பர்லாம் யார் யார் அப்படின்ட்டு இருப்பாங்க. அமுதா வாணன், ரஷிதா, குயின்சி, இவா வந்து போயிட்டாங்க, அசீம் கடைசியாக இருந்தார் சார் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க. இங்கெல்லாம் ஒன்றா பாருங்க, உங்களை ஒன்றா வச்சு செய்கிறேன் நானுன்ட்டு இருப்பார் பாயிண்ட் ஆஃப் வியூ. கேமை கொஞ்சம் நான் எனக்கு ஏற்ற மாதிரி வின் பண்ணுன்றது மட்டும் யோசிச்சேன் சார் அப்படின்னுவாங்க. ஓ உங்களுக்கு வின்னிங் மட்டும் தான் முக்கியம்,
எப்படி பண்ணுறோம், தப்பு பண்ணுறோமா, கரெக்ட் பண்ணுவோம்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ இல்லை சார், அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம சிரிக்கிறது இப்போ ஆப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சிரிக்கிறத பார்க்குறப்போ இந்த ஆடு பேர சிரிச்சுட்டே தயில் நிட்டுது வெட்டுறதுக்குன்னு சொல்லிச்சு. எனக்கு இங்கே பண்ண ஒரு தப்பு நான் அவங்க சொல்ல ஆசைப்படுறேன், சொல்லவா அப்படின்ட்டு இருப்பாரு. குறுமடத்தை போட்டிருப்பாங்க. போட்டது பார்த்தீங்கன்னா காசு வந்து கலாப்பேட்டில் மட்டும்தான் விற்கணுன்றத ஸ்டார்டிங் அசையும் சொல்லியிருப்பேன். இந்த பாய் நானே மறந்துட்டேன் உண்மையாக சொன்னால் ரிவ்யூ பண்ணுறேன் நான். அசையும் சொல்லியிருப்பாரு, கல்லாப்பட்டியில் மட்டுமே பணம் வைக்கப்பட வேண்டும், அங்கே தான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. விக்ரமன் வந்து அந்த கல்லாப்பட்டியில் தான் காசு வச்சிருந்தாப்புல. தனலட்சுமி வந்து காசு திரும்பி உள்ளே வச்சுட்டு தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே திரும்பி வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி காசை வந்து கல்லாப்பட்டியில் திருடி வச்சுட்டு ஏமாத்தின காரணத்தினால தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கூடாது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வந்திருக்கும். காசு கொடுக்குறப்ப சொல்லியிருப்பாரு, இந்த பணம் கல்லாப்பட்டியில் வைத்து மட்டுமே பாதுகாக்கப்பட்டது அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நான் அதை வைக்கிறேன் சார்னு சொல்லிட்டு விக்ரமன் அதை வச்சிருப்பாரு. அந்த பாயிண்ட் வந்து தனலட்சுமி பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அது பணம் இல்லை, கல்லாப்பட்டியில் இருக்கிற காசு மாதிரி ரொம்ப வெட்டுரும் வச்சுக்கிச்சு. அந்த ஒரு காரணத்தினால வந்து இது நியாயமான வெற்றி கிடையாது, நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, தீங்குள்ளேயும் ஏமாத்திருக்கீங்க, மொத்தப்படியும் ஏமாத்திருக்கீங்க. உங்களுக்கு கட்சி வெற்றியை வந்து நான் அவருக்கு தரேன், உங்களுக்கு நான் எப்படி சொன்ன கட்சி பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நான் விக்ரமனுக்கு தரேன் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தனலட்சுமி வந்து அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அது கண்கொள்ளா காட்சிய பக்கத்துக்கு ரெண்டு கண்டு பார்த்தல, ஒரு நாலு கண்டு கடன் கேட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என்ஜாய் பண்ணி மூமெண்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போக போக கமல் சார் வந்து லேட்டா அரசியலையும் நாட்டு பற்றியும் கொண்டு போய் சேர்த்தாரு. கிங்ஃபிஷர் ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா, அதிகமான அமௌண்ட் கட்டணம் தெரியல, அந்த அமௌண்ட் வாங்கி ஓடிட்டார்ல, அவரை பத்தி என்ன பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி தான் தன்னோட காசு தான் வச்சிருக்காரு தெரிஞ்சவன் சொல்லி விட்டுற போது அவர் ஆட்டையை போட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் ஊழலை கம்பேர் பண்ணிருப்பாரு, மக்களுடைய காசை தான் காசு நினைச்சிருந்த உள்ள வச்சுக்கிறது தப்பு. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணி தான் காசு ஆயிட போகுது, அதுல ஒருபாடு நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க, ஒருபாடு எடுத்து வச்சுப்பீங்க நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண கரண்ட் வரல. சரி ஓகே, நம்ம வீடியோ வந்து வெளியே நின்று பேசி எடுத்துருவோம், அதனால எடுத்துடுறேன் ஓகேங்களா. நல்ல விஷயம் மட்டும் கேட்காம அமுதவாரனையும் சரி குயின்சியும் சரி ரஷிதாவும் கேட்டிருப்பாரு. ரஷிதாவை பாயிண்ட்டும் பண்ணியிருப்பாப்புல, எங்க இப்போ நீங்கள் குழந்தை மாதிரி குத்துனீங்கல்ல அச்சு, அந்த மாதிரி இப்போ நீங்களே குத்திட்டீங்க, ஒரு அச்சை பிராண்ட் பண்ணிட்டீங்க உங்களுன்னு சொல்லிட்டு அந்த அச்சை அழைக்க முடியும் அழைச்சிக்கணும் சொல்லியிருப்பாரு. அந்த பாயிண்ட் ஆஃப்ல அசிமோட ஹாப்பினஸ் இருக்கட்டுமே ரெண்டுக்கும் சரி, தனலட்சுமி கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணிச்சுல அவரை, அதுக்கான ரிவெஞ்ச் ஆட்டம் கொஞ்சம் எது காமிச்சிருப்பாப்புல. ஐயா ரஷிதா வந்து அசிம குறை சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அது ரிவீல் ஆகுதுனால ஹாப்பினஸ் அதில் காமிச்சிருப்பாரு. ஸோ அசிமுக்கு கொண்டாட்டம் தான். கமல் சார் சொல்லியிருப்பாரு, எப்படி நான் பாராட்டத்துக்கு வந்து கூட இருந்து பாராட்டுறேனோ அது மாதிரி திட்டுறதுக்கும் திட்டுவேன் நான், என்ன தனலட்சுமி அழுதுட்டு இருக்கா இப்போ கூட பாராட்ட மாட்டேங்கன்னு தோணும் உங்களுக்கு, ஆனால் அழுதாலும் பரவாயில்ல நான் குறை சொல்லுவேன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு கமல் சார். அதெல்லாம் வேற லெவல் தக்லைஃபாக இருந்திருக்கும். ஸோ தனலட்சுமி பார்த்துக்கோங்க சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருப்பாரு கமல் சார். தனலட்சுமி போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அழுவ அழுன்னு அழுதுருக்கோம், அது அழுவுதா சிரிக்கிறான்னு தெரியல, அப்படிப்பட்ட கதம் கேட்டிருக்கோம் வெளியே. அது வந்து வெளியே மட்டும் அழுதுன்னா நிறைய டெம்பிள் கிடச்சிருக்கோம் மீனுக்கு, மிஸ் ஆகிடுச்சு பசங்களுக்கு பாவம். ஆயிஷாவே சமாதானப்படுத்திருப்போம். அந்த பாயிண்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்தது. உன்ன அவங்க குறை சொல்லலை, நீ என்ன திருடனு சொல்லலை, நீ வந்து ரூல்ஸை பிரேக்கப் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, நீ கப்பா எடுத்துக்காத, உன்னை மட்டும் கேட்கல, யாரெல்லாம் தப்பு துணை போனாங்களோ அவங்களே தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா புரிய வச்சுருக்கோம். ஆனால் தனலட்சுமி அதை புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சிக்காம எங்கள் தாத்தா கூப்பிட்றாரு, எங்கள் ஆயா கூப்பிட்றாங்க, என் குடும்பத்தா கூப்பிட்றாரு, வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கோம். அது அந்த பாயிண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிவா வந்து பேசியிருக்கோம், எங்கள் மாதிரி தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது அந்த டைமில் நம்ம தானே தலைவன் வந்து விக்ரமன் வந்துருவாப்புல வந்து கையை கொடுத்து, மா எல்லாம் கேம் பிளான் டைஃபி தான், தப்பாக எடுத்துக்காத, எல்லாம் ஒரு சூழ்நிலை தான், கொஞ்சம் ரிலாக்ஸாகவே எல்லாம் கரெக்டாக அவனுக்கு தோண ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருப்பாப்புல. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது நடுவில் பார்த்தீங்கன்னா நிவாவும் குயின்ஸையும் பேசியிருந்துருப்பாங்க. குயின்ஸி நினச்சிருக்கோம், நான் சொல்ல முடியாது இவங்கள்ட்ட போயிட்டு, அவன் சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டா, தப்பாக எடுத்துப்பா அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வச்சுருக்கோம். தனலட்சுமி மேலே குயின்ஸுக்கு அவ்வளோ பயம் இருக்குது போல், அந்த பயத்து தான் வந்து சொல்ல வேணாம் சண்டை வரும்னு நினச்சிருந்துருக்கா. அதனால பாயிண்ட் ஆஃப் எனக்கு தெரில, உண்மையை சொல்கிறது எதுக்கு பயப்பு பண்ணுவோம், தைரியமாக சொல்லியிருக்கலாமே, நீ அசிங்கிட்ட மட்டும் சும்மா குத்தினே இருக்க, அவன் மட்டும் ஒன்று கிழிச்சா வாங்கினா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தனலட்சுமி கிட்ட கேட்டிருப்பார், யார் சேவாங்கன்னு கேட்டிருப்பார். தனலட்சுமி கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம், அப்படி பயந்துட்டு தெரியலிங்க சார், ஆனால் நான் ஆக மாட்டேன், ராம் இல்லை மகேஸ்வரி ஆவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓ அப்படிங்களா, சில நேரத்தில் நீங்கள் எடுக்க முடிவுலாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன அவங்க மாற்றி முடிவு எடுத்துறாங்க, நீங்கள் சேவா அப்படின்னு சொல்லி தனலட்சுமி சேவை இருப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா தோணும் தனலட்சுமிக்கு, ஐயோ அப்போ நம்ம சேவ் ஆகிட்டோம், கொஞ்சம் தான் நம்ம ரேட்டேட் பண்ணுறான்னு நினச்சி கொஞ்சம் மனசு தேத்திருக்கோம். அது வந்து கமல் சார் வந்து யார் சேவ் பண்ண சொல்லுங்க போயிலா, நான் யார் எப்படின்னு சொன்னால் முடிஞ்ச நல்ல வேலை அப்படின்னு இருப்பார். அம்மா தலைவா சொல்லு தலைவான்னு சொல்லி அலைய வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்து மகேஸ்வர் நேம் கிடச்சிருப்பாங்க. மகேஸ்வர் வந்து ஷாக் ஆகிட்டு எல்லாம் போச்சு இதோட. அப்போ எனக்கு தோண விஷயம் உண்மையாக சொன்னீங்கன்னா, மகேஸ்வரி குட் கேம் பிளேயர், நான் பாராட்டுற அவங்கள, என்ன தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட் காமிச்சாலும் அவங்க கேம் பிளானில் வேறு லெவல் பண்ணுறாங்க, குட் பிளேயர் அவங்க. உள்ளே உட்காந்து மிச்சம் சாப்பிட்ற கேட்டகரின்னு ஒரு நாலு கேட்டகரி இருக்கு, நிவா குயின்சி ராமு கதிரவன் நாலு பேருமே வேஸ்ட்டு, மைனா லாஸ்ட்டாக வருவாங்க அவங்க வேஸ்ட்டு தான் தெரிஞ்சு. பர்ஃபார்மன்ஸும் ஓகே, சண்டேல ஒன்றும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, இந்த அஞ்சு கேட்டகரி சுத்த வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான். உங்கள் உள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே இருக்கலாம். இல்லை மகேஷன் வெளியே போயிட்டுருவான். வெளியே போனதுக்கப்புறமா
கமல் சார்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், அவுட் டீம் போகிறேன் பையன் கூட சொல்லியிருப்பாங்க. ஓகே ஹாப்பியாக போயிட்டாங்க மகேஷ், சரி என்னோட ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் கேம் மேலே தான் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சிங்க, அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெட்டராக ஆகலாம் லைஃப்பில். என்னோட சின்ன அட்வைஸ் இது. அவங்க வந்து அகப்டி வில பேசலாம்னு கேட்டிருப்பாங்க, கமல் சார்கிட்ட பேச சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து சிவின் கிட்டையும் ஏடிக்கிட்டே பேசியிருப்பாங்க, சிவின் ரொம்ப அழுவாத கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் தெரியுது, கொஞ்சம் கூல் டவுனாக இரு, ஏடிக்கே நீங்கள் வந்து டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சொன்னதுக்கப்புறம் ஏடிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா தேம்பி தேம்பி அழுதுருப்பாப்புல, அதை பார்க்கறதுக்கு டேய் நீ பகல் நடிப்பு நடிக்கிறடா கம்மு நிறா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் சிவின் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவர் நல்ல பிளேயர் தான், நிறைய நாமினேட் பண்ணியிருக்கேன்னா அவளை, ஆனால் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ விக்ரம் சொல்லியிருப்பாரு, உண்மை கிடைச்ச நீதியாக நான் பார்க்குறேன் இதை, ஸோ நான் உண்மையாக கேம் விளையாடான்னு கடைச்சி சொல்லியிருப்பாரு. எஸ் அதை நாங்கள் நானும் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணுறேன். இப்போ விக்ரம் சொல்லியிருப்பாப்புல, ஓகே விடுங்க அது கேம் தான், கேமை கேமாக பார்ப்போம், வெளியே போய் அவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. சிவினுக்கும் வந்து ஆர்வலாக இருந்திருப்பார். அப்போ அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குயின்சி, நிவா, தனலட்சுமி, ரஷிதா பேசியிருந்திருப்பாங்க. அப்போ பாயிண்ட் ஆஃப் வந்து எங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்ல முடியல, எங்களுக்கு தோணுச்சு சொல்ல முடியலனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு தனலட்சுமி காண்டாயிடுச்சு, அப்போ என்ன பார்த்தா நம்ம பேய் மாதிரி தான் உங்களுக்கு என்ன பார்த்தா சொல்ல முடியலன்றீங்க, எத்தனை பாய் நீங்கள் சொல்லியிருப்ப நான் கேட்டிருப்பேன், அதெல்லாம் பண்ணுது முடிஞ்சது இப்போ மட்டும் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி போய் பேசாதுங்க நீங்கன்னு சொல்லிட்டு ரஷிதாவையும் குயின்சியும் சொல்லிட்டு இருக்கோம். அது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, ஏன்னா அப்போவே அவன் ஓன் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கலாம், ஆனால் தோணிச்சான் சொல்லலையாம், ஏன்னு கேட்டால் பயமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்றாலும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிஹேவியாக தோணுச்சு எனக்கு பேசின விஷயமா எனக்கு கேட்டா இந்த பாயிண்ட் ஆஃப் தனலட்சுமி ஓகே தான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் குயின்சி வந்து நிவா கிட்ட பேசியிருந்திருப்பா, குயின் சொல்லியிருக்கா என்கிட்ட கதிரவண்ணா கூட பேசிட்டு இருப்பேன், விக்ரமண்ணா கூட பேசிட்டு இருப்பேன், அசின் கூட பேசிட்டு இருப்பேன் நான், ஆனால் தனலட்சுமிட்ட பேசுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை, நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி, ஏமா இவங்களாம் உனக்கு கிழிச்சா அவன் மாதிரி தெரியுது, அவன் மட்டும் உங்களுக்கு பிடிச்சாத மாதிரி தெரியுதா, ஒவ்வொரு அடிக்காது, ஆனால் பொண்ணு பூட சண்டை போட்டுக்கிட்டா எந்த பக்கம் நாய் இருக்கா நமக்கு தான் போவோம், அதனால நீ ஜெக வாங்குறியா, நல்லா இருக்கமா நீ, இந்த பாண்டி நீ பேசிதான் நல்லா பேர் வச்சிருக்கோம், உனக்கே மிஸ் பண்ணிட்டேன், அது இல்லாமல் அதை தப்பாக பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் உன நீ. ஸோ கடைசியாக கமல் சார் பேசியிருப்பாரு, நம்ம 21 பேரோட அந்த கேம் ஆரம்பித்தோம், இப்போ 16 பேர் இருக்காங்க உள்ள, 16 பெற்று பெறுவாரும் வாழ்க்கை அப்படின்ட்டு இருப்பாரு. என்ன சாபம் விட்டு போகிறாரா இல்லை வாழ்த்துட்டு போகிறாரா எனக்கு தெரியல, என்ன சமூக நடக்க போது மகளை இந்த வாரத்தில் தெரிஞ்சு யாராவது வைக்கால் எட்டியாக உள்ளே வருவாங்களோ, ஒரு ஆளை ஆட் பண்ண போகிறாங்களோன்ற பாயிண்ட் ஆஃப் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது இந்த வாரத்தில்னு சொல்லிட்டு. பிக் பாஸை பற்றி டெய்லி வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஷோ பற்றியாக ஷேர் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், சீஸ், பீஸ்.